பிரிவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். நம்ம 26வது பத்தியத்திலாக நிற்கிறோம். நான் இங்க குறிச்சு வச்சிருக்கேன், ரெண்டு தடவை வெரிஃபை கம்ப்யூட்டர்ல வெரிஃபை ஆகும் வரேன். ஒன்னில தனக்கா வைராக்கியம் வரணும், விரக்தி வரணும். இல்லாட்ட ஆரேன் சொல்லர்த்த ஆரோடையும் பேச்ச கேட்டு விரக்தி வரணும். ரெண்டும் வராது, ரெண்டு ரீதியிலையும் வரலைன்னா உருப்படாதுன்னு அர்த்தம். ஒன்னில தனக்கு தெரியணும், இல்லாட்ட இன்னொருத்தன் சொன்னா புரியணும். ரெண்டுமே இல்லைன்னு அதோ கதி. மலையாளத்தில கட்ட போகா சொல்லுவா, எழுந்தேற்றமே இருக்காது, அதோ கதிதான் அர்த்தம். யஸ்வகா பரதோவேக, தானே இந்த லோகத்தை ஜீவிதத்தை தான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் நினைச்சு பார்த்து இது அல்பம் துச்சம் சொல்லிட்டு இதை மனசிலிருந்து விடணும். வீடை விட்டு இறங்கி ஓடினாலும் தப்ப முடியாது. ஐயோ அப்படி நினைச்சுக்காதங்கோ, பெரிய குழப்பமாக்கும். வீடை விட்டு இறங்கி வேற எங்கேயும் போறேன்னா அங்க போய் ப்ராப்ளம் உண்டாக்குவாள். இதான ஆத்துல தான் ப்ராப்ளம் உண்டாக்குன்றிருப்பாள். ஒரு 4-5 பேருக்கு தான் உங்களால தொல்லை. மடத்துல எல்லாம் போய் சேர்ந்துட்டேன்னா எத்தனை பேர் இருப்பான்? பெரிய குடும்பம் இல்லவோ அது 50 பேருக்கு தொல்லை கொடுத்துருப்போம். அதனால ஒன்னுல சுயமா விரக்தி வரணும், அல்லாட்டனா ஆரோடன் வாக்கு ஏதேன் சத்சங்கத்துல இருந்து அவ சொல்லற விஷயங்களை புரிஞ்சின்றதுனால விரக்தி வரணும். ஜாத நிர்வேத ஆத்மவான், விரக்தி வந்தவனுக்கு தான் ஆத்மஜானம் கிடைக்கும். ஆத்மஜானம் குளிக மாதிரி கேப்சூல் மாதிரி ஒன்றும் கடையில கிடைக்காது. அவனவன் உண்டாக்கணும். உண்டாக்குறது எப்படின்னு கேட்டனா விரக்தனாய் அல்லட்ட விரக்தையாயி உண்டாக்கணும், அப்பதான் ஆத்மஜானம் கிடைக்கும். அப்படி உள்ளவனுக்கு தான் அந்த பரமானந்த சுரூபியான பகவானே கிடைக்கும். எல்லாருக்கும் பகவான், நிறைய பேருக்கு பகவானை பார்த்தா போரும், பகவானை வேணும்னு ஆசைப்படுற ஆரும் இல்லை. நீங்க கவனிச்சிருக்கோம், பகவான் ஈஸ்வர தர்சனம் கிடைக்கணும், பகவானை பார்த்தா போரும். பார்த்தானா இப்ப பகவான் தான் பிரத்யட்சப்பட்டார்னு இருக்கட்டும். பார்த்தாச்சு, கன்னத்துல போட்டுப்பள், இல்லட்டா நமஸ்காரம் பண்ணுவள், கொஞ்சம் கழிஞ்சோடனா அந்த ரூபம் மறைஞ்சு போகும். நமக்கு என்னாச்சு? யாரும் நினைச்சே பாக்குறது. பகவானை சொந்தமாக்கணும், எப்பவுமே உள்ள பகவான் இருக்கணும். இந்த பிரத்யக்ஷப்பட்டு மறைஞ்சு போற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதங்கோ சொல்லு ரமண மகர்ஷி. பிரத்யக்ஷப்படுறது மறைஞ்சு போறது, இல்லாமல் இருந்து கொஞ்ச நேரம் இருக்கிறது மாதிரி கண் முன்னாடி தென்படுறது மறைஞ்சு போறதுன்னு தானா, அது பொய் அர்த்தம். உண்மையான பகவான் அதல்ல. இப்ப பகவான் பிரத்யக்ஷப்பட்டு, எங்கிட்ட பகவான் பிரத்யக்ஷப்பட்டு சொன்னார், இல்லாட்டா சொப்பனத்துல சொன்னார். லோக மகா புழுவன் அர்த்தம், ஆனக்கள்ளன் அர்த்தம். அப்படி இல்ல, நிறைய பேர் இறங்கியிருக்கா. முன்னால ஒரு மஞ்ச நோட்டீஸ் அடிச்சு வீட்டுல எல்லாம் கொண்டு போடுவா, ஒரு பாம்பு பிரத்யக்ஷப்பட்டது வெங்கடாயலபதி கோவில்ல, இந்த நோட்டீஸோட 1000 காப்பி அடிச்சு கொடுத்தாச்சானா ஏதோ பெரிய இது வரும். ஒருத்தன் அதை கிழிச்சு போட்டானா அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போனானா, இதை கேட்டாச்சானா நமக்கு நிம்மதியா இருக்க முடியுமா? ஆமா, இப்ப வரதா? ரொம்ப சந்தோஷம். அப்படி போ, உலகத்திலிருந்தே மாஞ்சு போயிடுத்தோ பார்த்தேன், அப்படி ஒன்னும் போகாது. இந்த சாதனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கா, சரி பே நடத்தட்டா. அதுல ஒண்ணு ஏமாந்து போவாதங்கோ, அதெல்லாத்தையும் ஜஸ்ட் இக்னோர், அந்த மெசேஜ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருக்கோ, அது வந்து தேவையில்லாது. அப்ப பகவானை வேணும் நினைக்கப்பட்டவன் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பன். வேணும் தான் இது சொந்தமாகணும், பார்த்தா போராது கேட்டா போராது, சொந்தமாகணும். அவர் நம்ம விட்டு பிரியாம இருக்கணும். ஹிருதி கிருத்வா ஹரிம், ஹரிம் ஹிருதி கிருத்வா, ஹரிய ஹிருதயத்தில பிரதிஷ்ட பண்ணணும், ஹிருதயத்தில பிரதிஷ்டிக்கணும். ஹிருதயம் ஸ்ரீகோவில் மாதிரி ஆகணும், அங்க எப்பவுமே ஹரி அங்க பிரதிஷ்டிதனா இருக்கணும். தானே அவரை போக விடப்படாது, எப்படி கட்டி போடணும்னாக்கும், பக்தியாகிற கயறால கெட்டி போடணும். அப்படியாருக்கும் கட்டி போட்டான்னு இருக்கும். ஆரி யசோது எப்படி பக்தி வந்தது? கயரை வச்சு உடல கட்ட பார்த்தா, எம்பிட்டு கயரை எடுத்தாலும் தகைய மாட்டேங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கடைசியில் என்ன சோர்ந்து போய் என்னால படலை சொல்லிட்டு பேசாம ஒரு இடத்துல உக்காந்தா, உக்காந்த உடனே கிருஷ்ணன் கிட்டக்க வந்து கெட்டிக்கோ சொன்னார். பகவான் அவரை கட்டிக்கோ, நீங்கள் உங்களுக்கு நான் கட்டுப்பட்டவன் சொல்லாமக்கு நம்மளால பகவானை வந்து பிடிச்சிட முடியாது. அனந்தமான சத்தியம் அது, அனந்தமான சக்தி. நம்ம வந்து அற்பர்கள், நயா பைசாக்கு விலையில்லாதவா. நம்ம அந்த மகா தத்துவத்தை பிடிச்சு கட்ட முடியுமா? என்ன முடியாது. அதனால அவரா கட்டுண்டு நம்மளோட பக்திக்கு அடிபணிஞ்சு
நம்மளோட ஹிருதயத்தில் வந்து உக்காந்தா உண்டு. அப்போ பக்தியாக்கும் அங்கே வேணாம். ஹிருதி கிருத்வா ஹரிம், ஹரிய ஹிருதயத்தில் ஸ்தாபிச்சு கேஹாத் பிரவ்ரஜேது, வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும். எல்லாருக்கும் போக முடியாது, பொண்ணா பிறந்தவளுக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி எங்கே போவாள், இங்கே போவாள். நமக்கு வீடுதான் ஆசிரமம், வீடுதான் கோவில், அடுக்கலை தான் கோவில் இல்லையோ இல்லையோ. காலமாக நடைய திறக்கணும், காப்பி கிப்பி எல்லாம் போடுறது தான், இந்த அடுக்கலைக்குள்ளுள்ள பூஜை தான் நமக்கு. இங்கே பழைய காலத்தில் ஆனா பிறந்தவளை உத்தேசிச்சாக்கும் கிருதி கேஹா பிரவரஜேதுன்னு சொல்லிது, அனுகூலமாக இருக்குதுன்னா சாகச்சரியங்களெல்லாம் அனுகூலமாக. நிறைய பேர் சன்னியாசம் பொண்டாட்டியிட பெர்மிஷன் வாங்கிட்டு சன்னியாசத்துக்கு போவா, பொண்டாட்டியோட பெர்மிஷன் இல்லாக்கி போகப்படாதுன்னு. எப்படி எல்லாம் தர்மசாஸ்திரம் எழுதி வச்சிருக்கா, எல்லா ஹெட் குவார்டர்ஸ்லேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஆமா, எனக்கு ஆர் இருக்கா கேட்டேன்னா, அப்ப பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போலாம்னாக்கு. ஆனா அப்படி ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் போதே இன்னொரு ப்ரொவிஷனும் கூட இருக்கு. மனசுல ரொம்ப கடுத்த விரக்தி வந்துடுத்து, பகவானை தவிர வேற ஒன்றும் வேண்டாம்னு தோந்தெடுத்தானா பொண்டாட்டியிட சொல்லாத கொள்ளாதைக்கு போயிடலாம். சற்றும் கூறாமல் சந்நியாசம் கொள், அது எப்ப சொல்லித்துன்னு கேட்டானா பொண்டாட்டி அனுசரணையா இல்லை, ஒன்னு சொன்னா ரெண்டு சொல்றா, அஞ்சு சொன்னா பதினஞ்சு சொல்றா. அப்படி தனக்கு ஒத்து வராதவளா ஒரு பத்தினி இருப்பள் தானா, ஒரு பொண்டாட்டி இருப்பள் தானா, அவ கூட இன்னத்துக்கு நீ வாழ்க்கை நடத்துறாய், கிளம்பி போயிடுப்பா, உன்னை காப்பாத்திக்கோன்னு. இது பொண்ணா பிறந்தவாளுக்கும் பாதகம் இல்லையான்னு கேட்டானா, பாதகம் தான். ஒரு ஒரு கணவன் சரியில்லை வச்சுங்கோ, போலாம். ஆனா பிறந்தவனுக்கான எங்கேயும் போல, இவ்வளவு எங்க போ, சும்மா வேற யாத்திரையும் போய் ஏற முடியுமா? அதனால நிறைய பேர் உங்களை மாதிரி சகிச்சுட்டு இருக்கான். எப்போ பொண்டா பிறந்தவள குற்றம் சொன்ன ரசிக்காது, ஆடியன்ஸ்ல ஜாஸ்தி வந்து பொண்களாக்கும். அதனால எனக்கும் சபை அறிஞ்சு பேசணவே. அவ வீட்டை விட்டு கிளம்பி சன்னியாசம் வாங்கிட்டு போகப்பட்டவன் உத்தமமான மனுஷ்யன், உத்தமனான மனுஷ்யன். இனி என்ன சொல்றது பாப்போம். அதோ தீச்சீந்திஷம் யாதோ ஸ்வை அஜ்ஞாத கதர்பவான் இதோர்வாத் பிராயசக்காலா பும்சாம் குணவிகர்ஷணா. இதெல்லாம் ஆறு ஆர்கிட்ட சொல்றா, விதுரர் திருதராஷ்டிரிட்ட சொல்றதாக்கும். அந்த சந்தர்ப்பத்தை மறந்து போயிடப்படாது, விதுரர் திருதராஷ்டிரருக்கு சொல்லதாக்கும், சொல்றதாக்கும். அதோ தீச்சீம் திஷம் யாதோ, அண்ணா வடக்க பார்த்து கிளம்பி போயிடுங்கோங்கிறான். உதீச்சி நனன வடக்கு திக்கு, பிராச்சி கிழக்கு, தட்சிணா நனன தெக்கு, பிரதீச்சி நனன மேற்கு, உதீச்சி நன வடக்கு. அதோ தீச்சீம் திசம் யாதோ, வடக்கு திக்கம் பார்த்து கிளம்பி போயிடும்னு அர்த்தம். வடக்கு திக்குல நேர வடக்க போனா எங்க போகும், ஹிமாலயத்துக்கு போகும். இங்க வந்து இந்த ஏரியாவே கொள்ளாது, டெல்லி வந்து மகா மோசம், அதையும் தாண்டி போயிடும். இங்க பார்லமெண்ட் கேபினட் எல்லாம் இருக்கு, ரொம்ப மோசமான இடம், நிறைய பேரை புதைச்சு போட்டிருக்கிற இடமாக்கும். அம்பிட்டும் துலுக்கன் சமாதியாக்கும், துலுக்கன்மாரோட சமாதியாக்கும். நீங்க பார்த்துங்கோ டெல்லியில, ஏதோ ஒரு ஒரு வைஷ்ணவர் இந்த டூர் டிராவல்ஸில் அரேஞ்ச் செய்யுண்டு அங்க போன. அப்போ ரெட் ஃபோர்ட் அது இது அக்பர் அக்பர் எல்லாம் அங்க டெல்லியில நிறைய இருக்கே பாக்குறதுக்கு. அங்க இறங்கினோட அல்ல, ஆக்ராக்கு போனாடா, ஆக்ரா. ஆக்ராவில் என்னது, தாஜ்மஹால். தாஜ்மஹால்னா சவகுடீரம், சவகுடீரம். எல்லாரும் இறங்கினாளாம், இவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவர். இந்த மாமாவோட வைஃப் இறங்கிட்டா, என்ன இறங்கலையான்னு கேட்டா, நான் இறங்க மாட்டேன், துலுக்கச்சிய புதைச்ச இடம்னு சொன்னாரு. துலுக்கச்சிய புதைச்ச இடம் ஆரி, நூர்ஜஹான். நூர்ஜஹானுக்கு ஷாஜஹான் கட்டி கொடுத்தது தானே தாஜ்மஹால். அந்த மண்ணில கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவ எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தான், மாமா பார்க்கலன்னு சொல்லி கேட்டதாக்கும். எவ்வளவு உண்மை இருக்குன்னு எங்கிட்ட கேட்காதங்கோ, நான் திருக்சாட்சி இல்ல. அங்க இங்க வந்து வடக்கதுக்க பார்த்து போறதுக்காக சொல்றார், ஸ்வைர் அஜ்ஞாத கதிர்பவான், உங்களை சேர்ந்தவா, உங்க பந்துக்கள். உங்க பந்துக்கள் சொல்றதுக்கு இப்ப ஆரியம் இல்லை, காந்தாரி மட்டும்தான் இருக்கா. மற்றவா எல்லாம் வந்து டைரக்ட் ரிலேஷன் அல்லவே, பாண்டவாள் எல்லாம் நேத்த என்னாலும் பந்துக்கள் தான், அம்பி அம்பி பிள்ளை. மற்றவாளுக்கு தெரியாமக்கு ஒரே போக போயிடணும் நாக்கும் சொல்றேன். நம்ம எங்க போயிருக்கோம்னு தெரியப்படாது. பகீரதனோட கதையில இது மாதிரி வரும், யோக வாசிஷ்டத்துல. பகீரதன் கங்கைய பூமிக்கு கொண்டு வந்தார், சிவனை தபஸ் பண்ணி பூமியில கங்க வந்தது. கடைசியில கொஞ்ச காலம் நாட்டை ஆண்டான். ஆண்டதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு, என்னத்துக்கு இந்த வாழ்க்கை, என்னத்துக்கு இந்த ராஜாவா இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், ரிஷிகள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனவா இல்லவா, சன்னியாசம் அல்லவா சிரேஷ்டமான வாழ்க்கை சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டான். ஆரு, பகீரதன். ரொம்ப தள்ளி அவனோட நாட்டை விட்டே போயிட்டான், பறந்து கிடக்கிற அவனோட நாட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவனை தெரிஞ்சவாளும் இல்லை, இவனுக்கு தெரியறவாளும் இல்லை. அப்படி உள்ள இடத்துல போய் வாழணும்னு நான்
நம்ம என்ன இருந்து நேரத்தை புக் இல்லாத அக்காமடேஷன் ஃபுட்டு எல்லாம் அரேஞ்ச் செய்துட்டு போறோம். இங்க இவனையும் ஆருக்கு பகீரதனையும் ஆருக்கும் தெரியாது, இவர் சக்கரவர்த்தியாக்குங்கிறதே ஆருக்கும் தெரியாது, அங்குள்ள வாழ பகீரதனுக்கும் தெரியாது. அப்படி கொஞ்ச நாள் இப்படி சுத்தின்றே இருந்தான் ஆறு. அப்ப ஆறு என்ன, ஓ நீங்க பகீரதன் அல்லவான்னு ஆரும் கேட்கலே, அப்படியே போனான். அப்படியே ஒரு வருஷ கணக்கில் சுத்தின் இருந்தான். அப்படி இருக்கும்போத அவனோட மனசுல தோணுது, சந்நியாசம் துறவுங்கிறது மனசுல தானே இருக்கு, நாட்டை விட்டு ஓடினா சன்னியாசமா, ஏதோ கொஞ்சம் அலைஞ்சாச்சு, இப்ப எனக்கு எதுலேயும் பற்றில்லை, நல்ல நிச்சயம் வந்தது, திரும்பவும் போய் நாட்டை ஆண்டான்னு அருந்தது. சந்நியாச ஆசிரமம் சுவீகரிச்சுட்டு திரும்ப வரப்படாது, கிரகஸ்தனோ பிரம்மச்சாரியோ ஆகப்படாது, அது வந்து சந்நியாசத்துக்கு இழுக்கு, சந்நியாசத்தை அவமானிக்கிறதுக்கு துல்லியம். ஆனா சந்நியாசம் வாங்காதக்கு ஒரு மனசால எல்லாத்தையும் விட்டுட்டு போனா அப்படித்தானே, காவிய வஸ்திரம் ஒன்றும் உடுத்திக்கலையே, அப்படியே போயிட்டு மனசுக்கு பக்குவதை வந்து என்னத்துக்கு நான் இந்த சுகபோகங்கள்ல ஒன்னும் என்னோட மனசு சஞ்சலப்படாது, இனி இப்போ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் ஒரே மாதிரி ங்கிற ஒரு நிச்சயம் அவனுக்கு வந்துடனே திரும்பி நாட்டுக்கு வந்து நாட்டை பறிச்சான்னு. இதெல்லாம் மனுஷனோட மனசு நீங்க என்ன சொல்லுவாள், அதுக்கெல்லாம் வேலி கட்ட முடியாது, மனுஷனோட மனசுக்கு வேலி கட்ட முடியாது, அது ஆகாசத்திலேயும் பறக்கும் பாதாளத்திலேயும் பாயும், ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும், ஆகாசத்தில் பறக்கும் பாதாளத்துக்கு போகும். ரொம்ப நல்லவனும் இருக்கான் மகாதுஷ்டனும் இருக்கான், இருக்கான் இல்லவா, நியூஸ் எல்லாம் பாக்குறாள், குழந்தைய செவரில் இடிச்சு கொள்றான், பட்டினி போட்டு கொள்றான், அம்மை மூணு குழந்தை காலமே பூட்டிட்டு போயிட்டாலாம், அஞ்சு வயசு மூணு வயசு ஒரு வயசு குழந்தை. சங்கராச்சாரியருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு, அவர் எழுதினதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, ஆதிசங்கர் எழுதினது குபுத்ரோ ஜாயேத கொஜிதபி குமாதான பவதி ஒரு ஸ்லோகம், எதுல வர்றது, சிவானந்த லேரி, சிவானந்த சௌந்தரிய லேரி இல்லையா, ஏதோ ஒன்றிலேயாக்கும் சங்கரா இல்லவா இல்லையா இல்லையா, சிவானந்த லேரி இருக்கா அதுலயே இல்லையா, சரி அப்ப அது எதுல வர்றது, ஏதோ ஆதிசங்கரோட ஒரு கிருதி, அல்ல அல்ல அதுலொன்னும் கிடையாது, அதான அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா விஷயம் இப்படித்தான், துஷ்டனான ஒரு பையன் பிறக்கலாம் அப்பா அம்மைய கவனிக்காதக்கி, கை அப்பா அம்மைய வயசு காலத்துல இல்லாட்டா நல்ல காலத்திலேயே கைய விட்டு அவளுக்கு அவளை காப்பாத்தாத மகன் இருக்கலாம், ஆனா குழந்தைய பார்க்காத துஷ்டையான ஒரு தாயார் இருக்க மாட்டான்னு, அது தப்பறது. இப்போ அந்த காலத்துல அவர் எழுதியிருப்பார், இது கலியுகம் இல்லவா, இங்க எல்லாம் நடக்கும், குமாதா ச பவதி புத்ரோ ஜாயேத கொஜி தபி குமாதா நபவதின்னு எழுதினார், குமாதா அபிபவதின்னு நம்ம வந்து திருத்திக்கணும். ஆமா, அப்ப ஆறுனாலையும் ஆருக்கும் தெரியாத திக்க பார்த்து, தெரியாத திக்கல்ல ஆரும் தெரியாத இடத்துக்கு நேர வடக்க பார்த்து நேர திரும்பி பார்க்காம நடந்து போயிடுங்கன்னா, திரும்பி பார்த்தானே ஆரே கைய காட்டுவா, திரும்பி வரலான்னு தோணும், கொட்டாரம் இருக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்காது போற இடத்துல, திரும்பி வரணும்னு தோணிடும், இந்த சம்சாரம் பிடிச்சு இழுத்துடும், அதனால திரும்பி பார்க்கவே வேண்டாம், அண்ணா கிளம்பி போயிடுன்னு. காந்தாரிய கூட கூட்டிக்கோ சொல்லலை, நீ கிளம்பி போயிடுன்னு சொன்னார். இதோர்வா பிராயசக்கால பும்சாம் குணவிகர்ஷணஹா, ஏன் இங்கிருந்து போக சொல்றேன்னு கேட்டானா, இனிமே உள்ள காலம் நல்ல காலம் இல்லை, உமக்கு நல்ல காலம் இல்லை இனிமே, அதனால இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுதான் நல்லது, இங்க இனி இருக்க கொள்ளாது, கிடம்பிடுங்கோங்கிறார். ஏன் தானே இனியுள்ள காலம் கொள்ளாது, குணவிகர்ஷணஹா மனுஷாலோட குணங்கள் எல்லாம் நசிப்பிக்கும், நசிக்கிற காலமாக்குமா, கலிகாலம் தொடங்கியாச்சு, கிருஷ்ணன் சொர்க்காரோகணம் பண்ணி வரணும், வைகுண்டத்துக்கு போன உடனே அன்னைக்காக்கும் கலி காலம் ஆரம்பமாறது, அப்ப இனி கலி முத்த போறது, முற்றி 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 நாசமா போறது, போக போறது, அதனால இங்க இனி இருக்க வேண்டாம். ஏன்னா இன்ன இருந்தானே சிலப்போ தர்மபுத்திரோட மனசு மாறிடும், என்ன சித்தப்பா என்னத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்க, நன்னா சாப்பிடுறாளே எல்லாம் கேட்டுடுவன் அவன், தர்மபுத்திரன் தான், மகா தர்மிஷ்டன் தான், ஆனா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் சிலப்போ அவனோட புத்தியையும் இந்த கலி வந்து பாதிச்சுடும், அதனால அவளோட வாயிலிருந்து இன்னும் கெட்ட வார்த்தை எதுவும் வரத்துக்கு முன்னால கிளம்பி போயிடும், கிளம்பிடும். ஏவம் ராஜா விதுரேனானுஜேன பிரஜாஜக்ஷுர் போதிதோ ஹ்யாஜமீடஹா சித்வா ஸ்வேஷு ஸ்நேஹபாஷான் த்ரடிம்னோ நிஷ்சக்ராம பிராத்ர சந்தர்ஷிதாத்வா. நிறைய வயசாச்சு, திருத ராஷ்டிரன்னாக்கும் பேரு, ராஷ்டிரத்தை இறுக்கி பிடிச்சுருக்கப்பட்டவன், மனசில் இருந்து விடாத்தவன், என்னைக்கும் நாட்டை கட்டி பிடிச்சுருக்கப்பட்டவன் அர்த்தம். ஆனா
விதுரர் அந்த சமயத்துல சொன்னோடனே ஏதோ பெரிய பகவத் கிருபை போயிடலாம்னு தோணித்தான் திருதராஷ்டிரன் கிளம்பி போயிடலாம் கிளம்பி போயிட்டாருங்க. ஏவம் ராஜா விதுரேன அனுஜேனா, அம்பியாக்கு அண்ணா இல்ல சொன்னது, திருதராஷ்டிரோட தம்பியாக்கும் விதுரன், அம்பிதான் சொல்லியிருக்கான். ஆனாலும் பிரஜா சக்ஷு, அந்த சமயத்திலே அவருக்கு புத்தி நல்ல புத்தி தோணித்து பகவான் தோணிச்சாருன்னு அர்த்தம், தோணிச்சாருன்னு அர்த்தம். அஜமீடன்கப்பட்டவனோட வம்சத்துல வந்ததுனால ஆஜமீடன் திருதராஷ்டிரக்கு இன்னொரு பேரு. சித்வாஸ்வேஷு ஸ்னேகபாஷான், தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களும் தன்னோட சொத்து இந்த ராஜ்யம் இதிலெல்லாம் உள்ள ஸ்னேகம் பாஷத்தை எல்லாம் விட்டுட்டு, அது ரொம்ப சக்தமா இருக்கு அந்த பந்தம். நமக்கு இந்த வீட்டில் எல்லாம் நமக்கு வந்து நம்ம நினைக்கிறத விட பயங்கரமான பற்றுதல் உண்டு, நமக்கு தெரியாது. குடும்பத்திலேயும் நம்ம தங்கியிருக்கிற வீட்டிலேயும் குழந்தைகள்லேயும் ரொம்ப சக்தியுள்ள நல்ல ஸ்டீல் சங்கிலி மாதிரி உள்ள பந்தம் உண்டு, நமக்கு தெரியாது அது எவ்வளவு பலம் படைச்சதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்ப தெரியும் இங்கிருந்து விட்டு போனோம்ங்கிற ஒரு நிலைமை வரும்போத மனசு கடந்து அடிச்சு அது ரொம்ப கஷ்டமாக்குது. எனக்கு எவ்வளவு தூரம் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு எனக்கு நானே மார்க் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் நூறுக்கு நூறு போட்டுடுவேன், அதுதான் என்னோட பேப்பர் இன்னொருத்தன் வேல்யூ பண்ணணும், அப்படிலாம் வேணும். எனக்கு மார்க் நானே போடுவேன், எனக்கு நான் மேலும் நூற்றுக்கு நூறு தான் போடுவேன். அந்த மனசில் இருந்த அந்த சங்கத்தை பாசத்தை எல்லாம் விட்டுட்டு நிஷ்சக்ராமா கிளம்பிட்டார். பிராதர் சந்தர்ஷிதாத்வா, சகோதரன் காணிச்சு தந்த வழியே திருதராஷ்டிரர் போனார். அப்போ காந்தாரியோ உடனே கேட்பே, காந்தாரி மாமி என்ன செய்தான், பதிம் பிரயாந்தம் சுபலஸ்ய புத்ரே பதிவிரதாச்சானுஜகாம சாத்வே ஹிமாலயம் நியஸ்த தண்ட பிரஹர்ஷம் மனஸ்வினாமிவ சத் சம்பிரஹாரா. பர்த்தா வீட்டை விட்டு கிளம்பி போறார், தன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போறாருங்கிறத பார்த்து பார்த்து நானா கண்ணில்லையே கண்ண கட்டின்றிருக்காள, எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்படியோ பர்த்தா கிளம்பி போறாருங்கிறத சிலப்போ விதுரே சொல்லியிருப்பாரு, அம்மா நீ போலையா கணவன் போறாருன்னு. கண் தெரியாத பாவம், பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத. பதிம் பிரயாந்தம் பர்த்தா வீட்டை விட்டு கிளம்பியாச்சுன்னு தெரிஞ்சு சுபலசிய புத்திரி, சுபலனோடு மகளான காந்தாரி. அப்ப காந்தாரியோட அப்பாவோட பேர் என்னதுன்னு மகாபாரதம் குஸ்ல ஆரையும் கேட்டானா, சுபலன் சொல்லணும். சுபலன் நல்ல பலமுள்ளவன், பலசாலின்னு அர்த்தம். அதனாலதான் பதிவிரதையான ஒரு பொண்ணு அவனுக்கு பிறந்ததுன்னு அர்த்தம். குழந்தைகள் பிறக்கிறதெல்லாம் புண்ணியம் செய்தான் பிறக்கும், நல்ல குழந்தைகள் பாக்யவதி புண்ணியவதினு எல்லாம் சொல்லுவா, நல்ல குழந்தைகளை பெத்தெடுத்த அம்மாவை புண்ணியவதி, இந்த உண்மையிலேயே புண்ணியவதி தான். காரணம் ஓரோந்து என்னெல்லாம் காட்டுறது, ஆனானாலும் சரி பொண்ணானாலும் சரி என்னத்தெல்லாம் காட்டுட்டு என்னெல்லாம் இதாக்கிட்டு வந்து நிக்கிறது, வெளியில இறங்கி நடக்க முடியாதக்கு தலைவழியே விதுத்தான் போட்டுக்கணும், சாரி தலைப்பால மூடிண்டுதான் ரோட்டில் இறங்கி நடக்கணும். இப்படி இருக்கிற காலத்துல நல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது தானே, அது தயார் செய்த தவம், அவள் தபஸ் பண்ணிருக்கா ஏதோ ஜென்மத்தில இல்லட்டா பல ஜென்மங்கள்ல, அதுதான் நல்ல குழந்தை பிறக்கிறதுன்னு. சுபலசிய புத்திரே பதிவிரதா, பதியிட்ட விரதமுள்ளவள், பர்த்தாவே தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம், சினிமா இல்ல கணவனே கண்கண்ட தெய்வம் நடக்கப்பட்டவள் ஜீவிக்கப்பட்டவள். அனுஜகாம சாத்வி, அந்த பதிவிரதையான காந்தாரியும் திருதராஷ்டிர பின்தொடர்ந்து போனா. ஹிமாலயம் எங்கே ஹிமாலயம், அவரு வடக்கே தானே, வடக்கோட அத்தியம்ங்கிறது ஹிமாலயம் தானே, ஹிமாலயம் இவரு இவளும் கிளம்பி போனா பின்னாடி. நியஸ்த தண்ட பிரஹர்ஷம், தண்டத்தை எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறதுன்னு அர்த்தம். என்னன்னா மற்ற குடும்ப மற்ற வேலைகளை எல்லாத்தையும் விட்டு சன்னியாசம் வாங்கப்பட்டவ பண்ட நேர வடக்க நீங்க எங்க போனாலும் சன்னியாசத்தோடு நாடாகும். காசிக்கு போனாலும் ராமேஸ்வரத்துக்கு சன்னியாசம் வாங்கி யாரு ராமேஸ்வரத்துக்கு போக மாட்டான், அங்க போய் பார்த்துட்டு திரும்பி வருவா. ஆனா காசிக்கு போனான்னு சொன்னானே திரும்ப வருவரோ மாட்டாரோ, அப்படியே போய் காசியிலே அங்கேயே உச்சிரை விடுறதுக்காக்கும் நிறைய பேர் பழைய காலத்துல காசியிலே நடந்து போவான் காசிக்கு போவான். அப்ப இங்க எல்லா ஜோலிகளை எல்லா கர்மங்களை எல்லாம் மாற்றி வச்சு போரும், இந்த லோக ஜீவிதம் போரும், இனி பகவானை மாத்திரம் நினைச்சுண்டு வாழணுங்கிற உத்தேசத்தோடு கூடியாகும் போறார். மனஸ்வினாமிவ சத் சம்பிரஹாரா, காந்தாரிக்கும் அதுதான் ஆசை, என்னைக்கு பர்த்தா கிளம்பி போவருந்தான் அவளும் பார்த்துட்டு அவளுக்கு போரும் ஆயாச்சு, அவளுக்கு விரக்தி வந்தாச்சு. ஆனா பர்த்தா கிளம்பி போவதற்கு அவளுக்கு போக முடியாதே. அப்ப காந்தாரிக்கு எப்படி என்ன பட்டது மனசுலேன்னு கேட்டானா, நல்ல வீரனுக்கு ஒரு யுத்தம் பண்றதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சதான சந்தோஷப்பட்டுப்பன். வீரன் கோழை வந்து பயந்து ஓடிடும், யுத்தம்னு கேட்டானே ஓடிடுவேன் கோழை. நல்ல வீரனுக்கு யுத்தம்ங்கிறது அலுவா சாப்பிடுறது மாதிரி,
பாதாம் அல்வா. நான் சாப்பிடல, நீங்க யாரும் தந்திருக்கலாம் பாதாம் பருப்பில் உண்டாக்க. மாமா எல்லாம் தந்திருப்பார், பார்த்தாலே தெரியறது தந்திருப்பார். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம கோதுமை அல்வா இதெல்லாம் தான் தந்திருக்கோம், அல்லாட்டா சாதாரண அல்வா. பாதாம் பருப்பு அரைச்சு ரொம்ப விசேஷமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு வேண்டி நாளைக்கு உண்டாக்குண்டு வந்துடாதேங்கோ. நான் கேட்கலை, எனக்கு கொண்டு வரணும்னு சொல்லவும் இல்லை. அதுவும் சொல்லியாச்சு, பாவம் அவர் ஆசைப்பட்டா சொல்லிட்டு உண்டாக்குண்டு வந்துடாதேங்கோ. இப்ப என்ன பாதாம் பருப்பு விற்கிற விலை இருக்கே, ஓடுவது விலை. மனஸ்வினாமி சத் சம்பிரகார, சம்பிரகாரே யுத்தம் நடத்தம். யுத்தத்தை யுத்தம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்ச ஒரு வீரன் எம்பிட்டு சந்தோஷப்படுவனோ அதே போல சந்தோஷப்பட்டா காந்தாரி. அஜாதசத்ரு கிருத மைத்ரோ ஹுதாக்னிஹி விப்ரான்னத்வா திலகோ கோ பூமி ருக்மைஹி கிரகம் பிரவிஷ்டோ குருவந்தனாய நச்சாபஷ்யத் பிதரோ சௌபலீம் ச. காந்தாரியும் திருதராஷ்டிரம் கிளம்பி போயிட்டா. யுதிஷ்டனுக்கு தெரியாது, சொல்லாம கொள்ளாம போயிட்டா. அஜாதசத்ரு தானே தர்மபுத்திரன் அர்த்தம். அஜாதசத்ரு கிருத மைத்ரஹாம், கிருத மைத்ரஹான்னு மித்ரன்னு சூரியன், சூரியனை ஆராதனை பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு. கிருத மைத்ரஹா ஹுத அக்னிஹி, அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு. கிரகஸ்தன் இல்லவா, அக்னிஹோத்திரம் தொடங்கினா கிரகஸ்தனுக்குரிய அந்த கர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு. விப்ரான்னத்வா பிராமண சிரேஷ்டர்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணி. தில கோ பூமி ருக்மைஹி, பிராமணாளுக்கு சும்மா நமஸ்காரம் பண்ணா போராது. நமஸ்காரப்ரியோ நமஸ்காரப்ரியோ சூரியஹான்னு மித்ரஹான்னு சொல்லாம். நமஸ்காரம் பண்றதுனால மாத்திரம் சந்தோஷப்படப்பட்டவர் சூரிய பகவான். அதான் நம்ம சூரிய நமஸ்காரம். ஓரோ இவருடைய பரியாய பதங்களை சொல்லி நமஸ்காரம் பண்றோம் இல்லவா. சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினா போரும், ஒன்றும் கொடுக்கண்ட நீங்களோ ஆளுக்கு. அவருக்கு நமஸ்காரத்தை விழுந்து நெடுஞ்சானா விழுந்து நமஸ்காரம் பண்ணா போரும். மகாவிஷ்ணுவுக்கு அப்படியல்ல, நன்னா அலங்காரம் பண்ணணும். கிருஷ்ணன் நனன மயில்பீலி பீதாம்பரம் வனமாலை, வனமாலை இல்லையானாலும் சாதாரண மாலையாவது போட்டது நன்னா அழகுபடுத்தணும். அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவ. சிவனுக்கு அங்க நேட்டியா அபிஷேக. சிவன் என்னது? அபிஷேக பிரியன். அதான் அபிஷேகம், சிவராத்திரிக்கு ராத்திரி பூராவும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். அபிஷேகத்தினாலே சிவன் சந்தோஷப்படுவார். அந்த இன்னும் ஒன்னூட உண்டு, ஒரு பாதம் கூட உண்டு, அப்பதான் அது பூர்ணமாகும். மறந்து போச்சது. அல்ல, அந்த நான் சொன்ன சுபாஷிதத்தில ஓரொருத்தாளுக்கு ஓரோன்னு பிடிக்கும். சுபாஷிதத்தில ஓரொருத்தாளுக்கு என்னென்ன இதுங்கிறது அதுல ஒரெண்ணம் கூட உண்டு, மறந்து போச்சு. எப்பவும் சொல்றேன், பிராமணாளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் பண்ணினே சந்தோஷம் தான். நிறைய பேர் ஆரே நமஸ்காரம் பண்ணினே பத்து பேர்கிட்ட சொல்லி நடப்பான். வாத்துக்கு போனேன், பையன் வந்து அந்த பூனல் பையன் வந்து நமஸ்காரம் பண்ணினேன். காரணம், இவரே ஆரும் தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணதே கிடையாது. பாவம், அப்ப அதோ ஏதோ ஒருத்தன் தெரியாம வந்து பண்ணிட்டார், அப்ப பாவம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு அவரு. அது மாதிரி இங்க விப்ரன்மாரு நமஸ்கரிச்சாரு அர்த்தம். நன்னா சாப்பிடுவேன், நன்னா சாப்பிடுவேன் அல்ல, பிராமணனுக்கு தான் நன்னா சாப்பிட தெரியும். மற்றது வந்து எல்லாம் வந்து குருக்ஷேத்திர மாதிரி ஆயிடும். எலை பாக்கியுள்ளதெல்லாம் சாப்பிடறது பாருங்கோ. எல்லாத்த இது துவம்சம் பண்ணி நன்னா அழகா விளம்பிருக்கிற கறி எல்லாத்த எடுத்து இந்த பக்கம் போட்டு பாயசத்தை அந்த பக்கம் விட்டு அதை இதையும் கூட்டி குழைச்சி ஊறுகாயும் பாயசத்தையும் கூட மிக்ஸ் செய்து ரெண பூமி ஆக்கிடுவன். அழகா சாப்பிடறோம் தானே, பிராமணன் தான் வேணும். அவன் நன்னா சுவைத்து சாப்பிடவும் செய்வன், அழகா சாப்பிடவும் செய்வன். பிராமணன் சாப்பிடறத பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். நன்னா சாப்பிடப்பட்டவன் மற்ற பாதி மேலே போட்டுண்டு தலையில பொச்ச சாதம் மூக்கில சாதம் எல்லாம் போட்டுப்பட்டோண்டா, அதும் ஒரிஜினல் சிரிக்கிறவருக்கோ பார்த்திருக்காது. என்னெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தினார் பிராமணாலயம்னு கேட்டானா, திலம் எள்ளு. ஏ, எள்ளு பிதர்களுக்கு கொடுக்கறதல்லவா, அல்லாக்கி எள்ளு தானவும் பண்ணல. திலம் கோ பசு பூமி, பூமி கொடுக்கல ஆரம் வேண்டாம் சொல்லுவாளா, என்ன என்ன விலை இப்ப பூமிக்கு விலை ஏறண்டே இருக்கு. ருக்மைஹி, ருக்மம் தானே சொர்ணம், தங்க நாணயம், தங்க காசு, தங்க வளையல், தங்க ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்கல. ருக்மை இதெல்லாம் கொடுத்து கிரகம் பிரவிஷ்டா திரும்பி வீட்டுக்கு வந்தார். எங்க திருதராஷ்டிரரோடு, திருதராஷ்டிரர் இருக்கிற இடத்துல அந்த மாளிகைக்கு வந்தார், கொட்டாரத்துக்கு வந்தார். குரு வந்தனாய பெரியப்பாவை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். நச்சா பஷ்யத்து பார்க்கலை காணலைன்னு அர்த்தம். பிதரவு, பிதரவு தானே மாதா பிதரவுங்கிறத சம்ஸ்கிருதத்துல பிதரவுன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மையும் சேர்த்து மாதாபிதாக்கள் பேரண்ட்ஸ்ங்கிறான்லவா, அதுக்குத்தான் சம்ஸ்கிருதத்தில் திவஜனத்தில பிதரவு, மாதா பிதரவுன்னு அர்த்தம். யுதிஷ்டிரனை பொறுத்தவரையில
திருதராஷ்டிரரும் காந்தாரியும் அப்பாவுக்கும் அம்மைக்கும் சமம். அப்பா அம்மையை பார்க்க முடியலை. பிதரவு சௌபலிஞ்சா சௌபலி காந்தாரி. இப்ப பிதரவுன்னு வயசுக்கு பெரியவர். அங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன்னு கேட்டான ஒன்னும் திருதராஷ்டிரர், இன்னொன்னு விதுரன். விதுரரும் போயிட்டான், ரெண்டு பேரும் போயிட்டான். ஆமா விதுரரும் போயிட்டான். சொல்லலே இதுல பிதரவுன்னு சொன்னதுனால அந்த அப்பாவோட ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருதராஷ்டிரரும் விதுரரும் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டா, கூட சௌபலி காந்தாரியும் போனான். சௌபலியும் தத்ர சஞ்சயமாசீனம் பப்ரச்சோத்விக்னமானசஹ காவல் கணே கொனஸ்தாதோ விருத்தோ ஹீனஸ்ச நேத்ரயோஹோ. அப்ப அந்த இடத்துல ஆர் இருந்தான்னு கேட்டனா சஞ்சயன் மாத்திரம் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆரு கமெண்ட்ரி சொன்னாரு பகவத்கீதைக்கு, கமெண்ட்ரி சொன்ன கமெண்டேட்டர், அந்த கமெண்டேட்டர் சஞ்சயன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சஞ்சயன்ட்ட கேட்டார் திருதராஷ்டிரர், எங்க போனா சித்தப்பாவும் சித்தியும் விதிர்னேயும் காரணம் அவரையும் இன்னொரு சித்தப்பா இல்ல பெரியப்பா, பெரியப்பாவையும் பெரியம்மையையும் சித்தப்பாவையும் காணலையே கேட்டார். பப்ரச்ச உத்விக்ன மானசா பதட்டத்தோட கேட்டார். காவல் கணே காவல் கணிஹி என்ன சஞ்சயன் அர்த்தம். ஹே சஞ்சய ஹே சஞ்சயா குவனஸ்தாதஹ எங்க அப்பா அங்கே, அப்பா தானே அங்க திருதராஷ்டிரர், விருத்தா வயசானவர் அதெல்லாம் போட்டம் கண்டறியாது பாவம் புறவிக்குருடன், அவருக்கு பரிசகாயம் இல்லாத ஒரிடத்துக்கும் போக முடியாது. எங்க போனார், வழி தப்பி எங்கேயும் எங்கேயும் போயிட்டாரா இல்ல எங்கேயும் விழுந்து கிடக்காரா, முதல்ல பாத்ரூமில் போய் பார்த்துட்டு வரட்டேன்னு சொல்லிட்டு அங்க போய் எங்கேயும் இல்ல ஆளை காணல இருந்தா பாத்ரூமில் போய் பார்க்கணும், அங்க எல்லாருக்கும் இந்த ஸ்லிப் ஆறதுக்கு சான்ஸ். விழுந்து கிடந்தா கூப்பிட்டாலே என்ன போதம் கட்டு கிடந்ததானே என்ன செய்யறது. கொனஸ்தாதோ விருத்தோ ஹீனஸ்டனேத்ரயோஹோ கண்ணில்லாதவர் பார்வை பார்க்கறதுக்குள்ள சக்தி இல்லாதவர். அம்பாஜகத புத்திரார்த்த பிதவியகத சுஹதே அபிமை அகிருத பிரஜே ஹதபந்து சபாரியா ஆசம்சமான ஷமலம் கங்காயாம் துக்கிதோபதது. அம்பாஜகத புத்திரார்த்த குழந்தைகளை எல்லாம் பறி கொடுத்ததுனாலே அந்த அழுதழுது கண்ணீர் வற்றாத்த அந்த தாயார் அவள் அங்க போனா, காந்தாரி இங்க போனா. பிதவியா அப்பாவோடு சகோதரன் விதுரன் அவரையும் காணலையே. தீர்த்த யாத்திரையெல்லாம் கழிஞ்சு கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமா இருக்கலாம், இன்னும் அவர்கிட்ட கேட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு இருந்தேனே, சித்தப்பாவையும் காணலையே. சுஹிருத்து நல்ல மனசுள்ள அந்த விதுர சித்தப்பா காணலையே, எங்க போனா. இனி என்ன அவர் இவரோட சந்தேகத்துக்கு சொல்ற, அபிமை அகிருத பிரஜே ஹதபந்து சபாரியா பந்துக்கள் எல்லாம் செத்து போன அந்த பெரியப்பா தன்னோட பத்னியும் கூட பெரியம்மையும் கூட என்னை கொண்டு ராஜ்யம் பறிக்க கொள்ளாது, இவன் ராஜ்யத்தை எல்லாம் பறிச்சு முடிப்பன், இவன் புத்தி இல்லாதவன் நினைச்சு கங்கா நதியில எங்கேயும் விழுந்து உயிரை மாச்சுட்டாளோ செத்து போயிட்டாளோ சூசைடு பண்ணிட்டாளோ காணலையே, ரெண்டு பேரையும் காணலையே அல்ல மூணு பேரையும் காணலையே. ஆசம்சமான சமலம் என்னில களங்கம் இருக்குன்னு விசாரிச்சு, நான் தான் இந்த யுத்தத்துக்கெல்லாம் காரணம், இவாளோட குழந்தைகளை எல்லாம் கொன்னது நான் தான் நினைச்சு அந்த துக்கம் சகிக்க முடியாமக்கு இவன் கூட இருக்கண்டான்னு கோச்சுண்டு இறங்கி போயிட்டாளா என்னது தெரியலையே, ஒன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. கங்கையில துக்கம் தாங்க முடியாமக்கு கங்கையில எங்கேயும் விழுந்துட்டாளா உயிரை அழிச்சுண்டாளான்னு சொல்றான். பாண்டு நேரத்தே போயாச்சு, சொந்த அப்பா பாண்டவாளோட அப்பா பாண்டு. பிதரி உபரதே அப்பா செத்து போன உடனே பாண்டவ் பாண்டுங்கிற எங்க அப்பா செத்து போன உடனே சர்வான்ன சுகிருத சிசூன் எங்களுக்கு நண்பன் மாதிரி இருந்து குழந்தைகளா இருந்த எங்களை அவரோட சொந்தம் குழந்தைகள் மாதிரி வளர்த்தி ஆளாக்கினாரே அவர் எங்க போனாருன்னா வருத்த தாங்க முடியலே. ஆருக்கு தர்மபுத்தர் இருக்கு. அரக்ஷதாம் வியசனதா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குந்தி மாதா மாதிரி அவ்வளவு இஷ்டமாம் காந்தாரிக்கும் பாண்டவாள்கிட்ட. துரியோதன் தான் மகாபாவி ஒருத்தர் இவாளை கொல்லறதுக்கு பார்த்துட்டே இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் காப்பாத்தி ஆளாக்கினாரே பிதிருவியவு கோகதாவிதா. அது மாதிரித்தான் திருதராஷ்டிர மாதிரித்தான் விதுரரும் அப்படி உள்ள எங்க பிதிருல்யன்மாரான அவா எங்க போனா உங்கள்ட்ட ஒன்றும் சொல்லலையா சஞ்சயர்கிட்ட கேக்குறார். சூதவாச்சா இதாரு எந்த சூதன் சொல்றார், சௌனகன் சூதன் பேசிக்கிறா அல்லவா அந்த சூதன் சொல்றார். இனி சஞ்சயன சூதான்னு சொல்லுவார். அது அடுத்த இன்னொரு பத்தியத்துல வரும். சஞ்சயன கூப்பிடுறது சூதான்னு கூப்பிடுவார். இங்க சூத உவாச்சா சொன்னதுனாலே ஒரிஜினல் சூதன் சௌனகர் அவா சௌனக சூதன்மார் அதிலுள்ள சூதன். கிருபையா ஸ்நேக வைக்லவ்யா சூதோ விரஹகர்ஷிதா ஆத்மேஸ்வர மச்சக்ஷானோ
நப்ரத்யாஹ அதிபீடிதஹா. சூதன் சொன்னாரு சொல்லிட்டு அதுல ஒரு சூதஹாங்கிற அந்த பத்தியத்தில் ஒரு சூதஹா வருது. அந்த சூதன் தனஞ்சே அல்ல சஞ்சே. கிருபையா ஸ்னேக வைக்ளவ்யாது, தர்மபுத்திரர்கிட்ட உள்ள கிருபையினாலேயும் ஸ்னேக பாரவசியத்தினாலேயும் சூதன், விரகத்தை தாங்க முடியாத சூதன், அந்த சூதனாரு சஞ்சே. அந்த சூதன் ஆத்மேஸ்வரம் தன்னோடு நாதனான தன்னோடு அதிபனான ராஜா அந்த திருதராஷ்டிரர் எங்க போயிருக்கு, எங்க போயிருக்கா, வீட்டை விட்டு கிளம்பி போயாச்சுங்கிற தெரியும். ஆனா எங்க போனான்னு சொல்லாததுனால சஞ்சயனுக்கு பதில் சொல்ல முடியல. எங்கேயோ போனான்னு நீ எங்க எங்க பார்த்துட்டு இருந்தாருன்னு கேட்டானே, அவ போன திக்கு தெரியாததுனால ந பிரத்யாக பதில் எதுவும் பேசலைன்னு அர்த்தம். அதி பீடிதா, தாங்க முடியாத துக்கம் ஆருக்கு, சஞ்சயனுக்கு தெரியாது. விதுரன் வந்து சொன்னார் கிளம்பி போயிடு வடக்க பார்த்து போயிடுவோம்னு, அவா பின்னாலே விதுரன் போயிட்டார். அப்ப இவ எங்க போனாங்கிற விஷயம் தெரியாது. எப்படி சொல்றார் சஞ்சயர், விமிருஜ்யாஸ்ரூணி பாணிபியாம் விஷ்டப்யா ஆத்மானவாத்மனா அஜாதசத்ரும் பிரத்யூச்சே பிரபோ பாதாவனுஸ்மரன். ஆதியம் கேட்டோம்னா பதில் சொல்ல முடியலே, தொண்டை எடர் சத்தம் வெளியில வரமாட்டேங்கிறது சங்கடத்தினால. கடைசியில் கண்ணோட குடுகுடான்னு கண்ணீர் வர்றது. விமிருஜ்யாஸ்ரூணி, ரெண்டு கண்ணையும் தொடச்சுண்டு, கண்ணிலிருந்து வரப்பட்ட கண்ணீரை தொடச்சுண்டு. பாணிபியாம், ரெண்டு கையாலே, ரெண்டு கையிலிருந்தும் குடம் குடமா கண்ணீர் வர்றது, ரெண்டு கையாலும் தொடச்சுக்கிறாரா. விமிருஜ்யாஸ்ரூணி பாணிபியாம் விஷ்டப்ய ஆத்மானம் ஆத்மனா, தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிண்டு. ஓன்னு பொண்ணா பிறந்த வாழ்கிறது மாதிரி எழுத நன்னா இருக்குமா புருஷா? பொண்ணா பிறந்தா டக்கு டக்குன்னு வந்துடும், அது எங்கிருந்தோ டியர் கிளாண்டு ஒர்க் செய்யும், டக்குன்னு புசுக்குன்னு அழுதுடுவோம், டக்குன்னு வந்துடும், டைமே வேண்டாம். அது எம்பிட்டு காணும் வர்றது தெரியுமா அந்த கண்ணீர், குட்டு 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 குட்டா வந்து எங்கிருந்து இது எங்கிருந்து வர்றது, என்னவோ அது பிரகிருதியை வச்சுங்கோ பகவானோட லீலை அம்பிட்டுதான். விஷ்டப்யா ஆத்மானமாத்மனா, தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி அஜாதசத்ரும் பிரத்யூச்சே, யுதிஷ்டிரனுக்கு பதில் சொன்னார். பிரபோ பாதாவனுஸ்மரன், பிரபுவோடு பாதங்களை நினைச்சு, பிரபு சஞ்சயனோடு பிரபு அரு திருதராஷ்டிரர் தான். வேதவியாசரோட அனுகிரகத்தினாலே திவ்ய திருஷ்டி கிடைச்சி இவருக்கு சொல்லி கொடுக்கிறாரே திருதராஷ்டிரர் கம்பிட்டு நடந்த காரியங்கள் அம்பிட்டும். ஆதியம் தொட்டு சொல்லலை தெரியுமோ, பத்தாமத்தை நாளைக்கு பீஷ்மர் கீழே விழுந்ததுக்கு அப்புறமாக்கும் திருதராஷ்டிரர் கேட்கிறார். அதுதான் பகவத்கீதையில முதல் ஸ்லோகம். தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சயா. அப்ப பத்து நாளத்த யுத்தம் என்னதுங்கிறது தெரியாது, என்னது தானே, என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும், அவன் செத்தா இவன் செத்தான் தெரிஞ்சுக்கண்டான். கடைசியில பீஷ்மர் விழுந்தாருங்கிற நியூஸ் கேட்ட உடனே தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே என்ன சேர்ந்தவாளும் பாண்டுவோடு குழந்தை பார்த்துங்கோ, என்ன சேர்ந்தவாளும், என்னது உங்க அம்பி புள்ளதானே, என்ன சேர்ந்தவாளும் பாண்டுவோடு குழந்தைகளும் என்ன சேதா இப்படியாக கேக்குறான். அப்ப அது பத்து நாளத்தை இது ஒன்றும் தெரியாது, அங்கிருந்து தான் தொடங்குறது. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகை அடக்கிண்டும் பிரபுவோட பாதங்களை ஸ்மரிச்சுண்டும் சஞ்சயன் சொன்னார். சஞ்சய வாச்சா, இந்த சஞ்சயனுக்கு சூதன் ஒரு பேர் இருக்கு. சூதன் தானே தேராளின்னு அர்த்தம், தேரோட்டவன் தேரோட்டி. நாஹம் வேத வியவசிதம் பித்ரோர்வ குலநந்தனா காந்தாரியாவா மகாபாஹோ முஷிதோஸ்மி மகாத்மபிஹி. ஹே குலநந்தனா, குலத்தை சந்தோஷிப்பிக்கப்பட்டவன், வம்சத்தை சந்தோஷிப்பிக்கப்பட்ட தர்மபுத்திரா, நாஹம் வேதா, இவா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. வியவசிதம், காந்தாரியோடும் திருதராஷ்டிரரோடும் உள்ள அவளோட மனசில் இருப்பு என்னதுங்கிறது எனக்கு தெரியாது, எங்கிட்ட சொல்லவும் இல்லை, ஏதோ வடக்கு திக்க பார்த்து போனான்னு தான் தெரியும். அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தா, அவ வந்து தற்கொலை பண்ணிக்க போறாளா, கேட்டா தீர்த்த யாத்திரை போறாளா, எதுவும் எங்கிட்ட சொல்லலையே. காந்தாரியாவா மகாபாஹோ, திருதராஷ்டிரரோட உள்ள என்ன இருக்குங்கிறதும் அவரோட மனசிலே உள்ளதையும் காந்தாரியோட மனசிலே உள்ளதையும் அவ எங்கிட்ட சொல்லலை, எனக்கு தெரியாது. முஷிதோஸ்மி மகாத்மபி, மகாத்மாக்கள் ரெண்டு பேர், திருதராஷ்டிரர் மகாத்மாங்கிற மகாபலசாலியாக்கும், ஆயிரம் ஆனையோடு பலம், அதாவது வயசு காலத்துல பீமனை இறுக்கி கொல்ல பார்த்தாருந்தானே பார்த்துங்கோளன், என்ன பலசாலி வயசு காலத்துல அந்த பலம். நான் அந்த மகாத்மாக்களை என்ன விட்டுட்டு போனதுனால நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கேன், என்னை ஏமாத்திட்டாவா சொல்லாமக்கு கிளம்பி போயிட்டான். அதா ஜகாம பகவான் நாரத சகதும்புருஹு பிரத்யுத்தாய அபிவாத்யாஹ சானுஜோ அபியர்ச்சயன்னிவா.
இப்படி இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும் போத தும்புருவும் கூட நாரதரும் வந்து சேர்ந்தார். எங்க அழுகை ப்ராப்ளம் பிரச்சனம் இதெல்லாம் எங்க இருக்கோ சொல்லாம கொள்ளாம நாரதர் வந்து நின்றுடுறாங்க. சண்டைய மூட்டி விடப்பட்டவர்னாக்கு நம்ம சொல்றோம், நாரதன் கலகம் நன்மையில் முடியும், நன்மை, அதனால யாருக்கும் எந்த தீங்கும் தோஷமும் வராது. அதாஜகமாம் உடனே வந்துட்டாருன்னு இல்ல, இப்படி துக்கிச்சுண்டு சிலப்போ ரெண்டோ மூணோ நாள் கழிஞ்சிருக்கும், கவலைப்பட்டு இருக்கா. அப்படி இருக்கும் போத தும்புருவும் கூட சேர்ந்து, தும்புருவும் நாரதருமா அங்க வந்து சேர்ந்தா, பிரத்யுத்தாய அவரை வெல்கம் பண்ணினா, ஸ்வீகரிச்சா, அபிவாத்திய நமஸ்கரிச்சா. ஆக சானுஜா தம்பிமார்கள் கூட யுதிஷ்டிரன்தான் அவளை எதிரேற்றர். அபியர்ச்சயன்னிவா அர்ச்சனை பண்ணறது மாதிரி, அப்ப அர்ச்சனை பண்ணலையா நட்டனை பண்ணலையா வாங்கோன்னு எல்லாம் சொன்னாரு, வீடு நமஸ்கரிச்சாரு தொழுதார். ஆனா தேவர்ஷி அல்லவா ஈஸ்வர துல்லியன், அந்த நாரத மகர்ஷிய பூஜை பண்ணறதுக்கு உள்ள மனஸ்திதி திருதராஷ்டிர அல்ல எதிர்ஷ்டனுக்கு இல்லா இருந்தது. அதாவது அபியர்ச்சயன் இவ அர்ச்சனை பண்ணறது மாதிரி வரவேற்றான். அப்போ அர்ச்சனை பண்ணலை வாங்கோன்னெல்லாம் சொன்ன உபசாரம் எல்லாம் பண்ணினான். என்னத்துனாலேன்னு கேட்டானா, ஒரு சாஸ்திரத்துல ஒரு விதி இருக்கு, சோகாக்ராந்தா கிருபாவிஷ்டா ஸ்ரத்தையா ரஹித புமான் குருதேவ த்விஜாதீனாம் பூஜனம் ந சமாசரே, பூஜை பண்ணப்படாதுன்னு விதி இருக்கு. ஏய் ரிஷி பெரியவா பிராமணா இவாளை எல்லாம் பூஜை பண்ணனா அவளை ஆதரிக்கணும்னு, அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் சில பிரத்யேக சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலைகள்ல இவாளை எல்லாம் பூஜை பண்ண கூடாது. ஏன்னா பூஜை பண்ணினா அது பொருத்தமா இருக்காது, அஸ்ரத்தையோட பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பூஜை தான் ரொம்ப ஸ்ரத்தையோட செய்யணும். என்னெல்லாமாக்கும் அந்த சூழ்நிலைகள்னு கேட்டானா, சோகாக்ராந்தா தாங்க முடியாத கவலை மனச பாதிச்சவன், கிருபாவிஷ்டா மனசுல ஆர்ட்டையாவது பயங்கரமான காருண்யம் தோணி ஆர்ட்டே நம்மளோட மனசில் ரொம்ப இரக்கம் தோன்றெடுத்து வச்சுங்கோ, அந்த சமயத்துல ஒராளை பூஜை பண்ண ஒண்ணு முடியாது, இரக்கம் அந்த குணமாக்கும் ஜாஸ்தியா இருக்கு, டாப்ல நிக்கிறது, அப்ப பூஜையில ஸ்ரத்த வராது. இப்ப சோகம் இன்னொருத்தன் உள்ள கிருபை ஸ்ரத்தையாரஹித புமான், அந்த சமயத்துல அந்த பூஜைக்கு வேண்டதான ஸ்ரத்தை அவளோட மனசுல வராது. அப்படி உள்ள டைமில குரு தேவ த்விஜாதீனாம், குருவையும் நமஸ்காரம் பண்ணப்படாது, தேவர்களையும் நமஸ்காரம் பண்ணப்படாது, பிராமணாலையும் நமஸ்காரம் பண்ணப்படாது. பண்ணலேனாலும் தப்பில்லைன்னு அல்ல, பண்ணக்கூடாது. வாஸ்தவத்தில் இவாளல்ல எப்ப வந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும்னாக்கும் சாஸ்திரம். குரு தேவ த்விஜாதீனாம் பூஜனம் ந சமாஜரே, இவாளை பூஜை பண்ணப்படாது, ஏன்னா அந்த பூஜை சோபிக்காது. இவனுடைய ஸ்ரத்தை வேற விஷயங்கள்ல, ஸ்ரத்த இல்லாத பண்ணறது பிரயோஜனம் இல்லாம போகும், அதனால பண்ணக்கூடாது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப தாபம் வந்திருக்கிறதுனால யுதிஷ்டிரன் இவாளை நாரதரையும் தும்புருவையும் வேண்ட வண்ணம் பூஜை பண்ணலை, ஏதோ பூஜை பண்றது மாதிரி காட்டினாரு, அந்த ஸ்ரத்தை இல்லாதிருந்ததுன்னு. நாரதர்கிட்ட என்ன கேட்கிறார், நாரதர் என்ன பதில் சொல்றாருங்கிறத நாளைக்கு இல்லை நம்மளோட கிளாஸ், அடுத்த நாளைக்கு இல்லை, எனக்கு வேற இடத்துல ஒரு ஒரு பிரபாஷனம் இருக்கு, கூப்பிட்டுருக்கேன், அன்னைக்கே கூப்பிட்டுருக்கேன், அதனால நாளைக்கு இல்லை. நீங்க வர்ற வந்து பழைய பாடம் பண்ணனா சொல்லுங்கோ, அதுக்கு வேண்டிய வராதிருக்கா இருக்காதுங்கோ, பழசி சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் முடியப்பட்டவா அவங்க, நான் வரலே விட்டு வராதிருந்துடாதுங்கோ, ஒரு முக்கால் மணிக்கூர் சொல்லிட்டு போயிங்கோல, அரகாலுக்கு போயிடுங்கோல. அது அந்த அரகத்து க்ஷேத்திரம் சொல்லுவாங்க, அரகத்து கரிமத்துல அங்க நாளைக்கு பாகவத சப்தாகம் தொடங்குறது. அப்ப அந்த தொடக்கத்துல ஒரு அரை மணி நேரம் பாகவத்தோட மகத்துவம் அதை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம், அது வந்து 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பூச்சேறி தொடங்கியாச்சு. அப்ப இனி அடுத்த சனிக்கிழமை தான் உண்டு நம்மளோட கிளாஸ். பெரியவாச்சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பெரியவாச்சரணம். சீரா
மலப்பதமே தாரே
சக்தி தரும் சத்குருவே, முக்தி நிலை எய்திடவே. சக்தி தரும் சத்குருவே, நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாலே. பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.